இந்தப் பொதுக்குழுக் கூட்டத்தில் நமக்கு ஆலோசனை வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவன் தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் அன்பு அண்ணன் டிடிவி தினகரனார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணியினுடைய செயலாளர்களே, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதிக் கழகத்தினுடைய செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்காக மீண்டும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம் அன்பு அண்ணன் நல்ல ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை தொடர்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. பாதி பேர் சுகர் பேஷண்ட், காவாசி பேருக்கு ப்ரெஷரு. எனவே காலத்தின் அருமைதனை கருதி உங்கள் கோபத்திற்கு ஆளாகும் வரை என் உரையை தொடரமாட்டேன். 3 நிமிடத்தில் முடித்துக் கொள்வேன் என்கின்ற உத்தரவாதத்தோடு அண்ணனின் உரையை கேட்பதற்கு உங்களை விட நானும் ஆர்வத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உள்ளே நுழைந்தேன். நுழைந்தவுடன் நலம் விசாரிப்பு. என்னை மட்டுமல்ல, எல்லோரும் ஒருவருக்கொருவர். உள்ளே நுழைகின்ற பொழுது எனக்கு பழைய நினைவுகள். என் தாய் புரட்சி தலைவி அம்மா எந்த இடத்தில் பொதுக்குழுவை நடத்துவாரோ அதே இடம். அப்பொழுது அம்மா அடிக்கடி சொல்லுவார், நாமெல்லாம் ஒரே குடும்பம். நம் இயக்கம் என்பது கட்சி அல்ல, நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்று சொன்னாரே, அதை உள்ளே நுழைகின்ற பொழுது நான் பார்த்தேன். அக்கா நலமா, தங்கை நலமா, அண்ணன் நலமா, தம்பி நலமா என்று ஒருவருக்கொருவர் நலம் விசாரிக்கின்ற காட்சியை காணுகின்ற பொழுது எங்கள் அம்மா சொன்னாரே நாம் ஒரே குடும்பம் என்று, அது எங்கள் அண்ணன் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம் என்பதை கண்கூடாக பார்த்தேன். வந்திருக்கிறதுல 80% பேர் அன்றாடம் உழைக்கின்ற, உழைப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். மிட்டார் மராசுதாரர்கள் அல்லனா, பணக்கார முதலைகள் அல்லனா, சாதாரணமானவர்கள். 10 நாள் கழிச்சு மதுரையில் ஒரு கூட்டம், நீங்கள்லாம் நாமெல்லாம் சொந்த காசை செலவு பண்ணி அன்னை முகத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். மதுரையில் 10 நாள் கழிச்சு ஒரு கூட்டம் போட்டிருக்கான். 5 நாளைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம். எதுக்கு நான் கேட்டா, முத தடவை ஆலோசனை கூட்டம் சிக்கன் பிரியாணி போடலான்னு முடிவு பண்ணாங்களாம். அடுத்த தடவை ஆலோசனை கூட்டம் இல்லை, சிக்கன் பிரியாணினா கூட்டம் கம்மியாக வரும், மட்டன் பிரியாணி போடலான்னு போட்டாங்களாம். அதுக்கு பிறகு ஆலோசனை கூட்டம் இப்போ நடத்தினாங்களாம், இல்லை இல்லை பிரியாணியோட சேர்த்து குவாட்டரும் கொடுத்துருவோம், அப்போதான் கூட்டம் வரும்னாங்களாம். காலை 7 மணியில் இருந்து அண்ணன் அவர்கள் சொன்னார்களே, 7 மணிக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்கள் பசி எனக்கு தெரியும், உங்கள் தூக்கம் எனக்கு தெரியும், எனவே விரைவில் முடித்துக் கொள்கிறேன் என்று அம்மாவின் உருவத்தை எங்கள் அண்ணன் முகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இது தானா வந்த கூட்டம், அது குவாட்டருக்காக கூடுற கூட்டம். நான் எண்ணி பார்க்கிறேன் பெரியோர்களே, நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. ஒரே ஒரு கருத்து,
இங்க வந்து படிச்சு பார்த்தேன். மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து நான் போட்ட தீர்மானம், அதை முன்மொழிப்பவருடைய பெயரிலே அண்ணன் அவர்களால் நான் நியமிக்கப்பட்ட மகளிரணி செயலாளர் என்கின்ற முறையில் அண்ணன் என்னை முன்மொழிய வைத்தார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மணிப்பூர்ல கலவரம் நான் அதை பேசணும்ட்டு வரல, அதை முன்மொழிஞ்சதை பார்த்த உடனே எனக்கு அந்த கருத்து தோணிச்சு. மணிப்பூர்ல கலவரம், பெண்களை நிர்வாணமா அழைச்சிட்டு வர்றான், அந்த கொடுமைய பார்த்து உலகமே காரி துப்புறான், கண்டனத்தை தெரிவிக்கிறான். முதன் முதலாக தமிழ்நாட்டிலே இருந்து கண்டன குரல் எழுப்பியது என்றால் அது எங்கள் அண்ணன் டிடிவி தினகரனாரின் குரல். ஏண்டா மனுஷேன்னு பிறந்தா கொஞ்சமாவது உணர்ச்சி வேணாமாடா? வாயிருந்தும் ஊமையாக, காதிருந்தும் கேட்காதவனாக, கண்ணிருந்தும் குருடனாக, ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காத ஒரு ஈன பிறவி உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு எவனும் கிடையாது. புத்தர் கிட்ட போய் கேட்டாங்க, யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்க கண்ணோட்டத்துல சொல்லுங்கன்னு. அப்ப சொன்னார் புத்தர், அடுத்தவனுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது எவன் கலங்குகின்றானோ அவன்தான் நல்லவன், அடுத்தவனுடைய பிரச்சனையை எவன் காணாமல் இருக்கிறானோ அவன் கெட்டவன் என்று சொன்னார். கெட்டவனிலையும் அயோக்கியமான ஒருத்தன் வந்தான். என்ன மனுஷன், பதவிக்காக பணத்திற்காக வழக்கு தன் மீது வராமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக இப்படியா ஒரு மானங்கட்ட பொழப்பு? எங்க அண்ணன் கிட்ட நூற்றுக்கணக்கான இடத்துல ரைடுடா, பல பேர் உள்ள நுழைஞ்சான், மடியில கனமுள்ள வழியில பயம் இல்லேன்னு கோமாதாக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவர்டா எங்க அண்ணன். அவரையாடா அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? என் தலைவனையா அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? என் தலைவனின் உடன் இருப்பவர்களையா பணம் கொடுத்தால் பணிந்து விடுவார்கள் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய்? அண்ணா சொன்னார் என்ன தெரியுமா, வீசும் புயலுக்கு இடையே, கொட்டும் மழைக்கு இடையே, சரளை கற்களுக்கு நடுவிலே, மலை உச்சியின் மேலே அகல் விளக்கை ஏற்றுவதற்காக அடையாமல் பாதுகாத்து எவன் மேல் நோக்கி நடக்கின்றானோ அவன்தான் உண்மையான லட்சியவாதி என்று பேரறிஞர் அண்ணா சொன்னாரே. எத்தனையோ வழக்குகள் என்கின்ற புயல் காற்றுகள் தன்னை நோக்கி வீசிய போதும் கைது நடவடிக்கை என்கின்ற சரளை கற்கள் தன்னை குத்திய போதும் அம்மாவின் லட்சியம் என்கின்ற அகல் விளக்கை கையிலே ஏந்தி வீறுநடை போடுகின்ற எங்கள் அண்ணனின் லட்சிய பயணத்தை எவனாலும் தடுக்க முடியாது என கூறி ஒரே ஒரு கருத்து அவ்வை பிராட்டி சொன்னார். ஒரே ஒரு கருத்து, தோல்விக்கு காரணம் சோம்பலும் சோர்வும், வெற்றிக்கு காரணம் வீரமும் தீரமும் என்று சொன்னார். அதை மனதிலே பதிய வைப்போம். வெற்றிக்கு காரணம் வீரமும் தீரமும், அதை இதயத்திலே பதிய வைத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் யாரோடு கூட்டணி அமைக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அண்ணனின் வெற்றிக்காக பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.